வணக்கம். தமிழன் புட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, அட்டிக்கிற வெயிலுக்கு சும்மா குழு குழுன்னு ராகி கூழுதாங்க. அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இதுக்கு அட்டிக்கிற வெயில் பார்த்திங்கன்னா மண்டை புழுக்கிற மாதிரி அடிக்குது. இதுக்கு நம்ம கடையிலலாம் போய் ஜூஸ் அது இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றத விட இந்த அரிசி சாதத்தை வந்து ஒருவேளை தவிர்த்துட்டு இந்த மாதிரி ராகியில் வந்து குழு குழுன்னு கூழ் செய்து சாப்பிட்லாங்க. இந்த ராகி கூழ் ரொம்ப ரொம்ப இரும்பு சத்து அதிகம் உள்ளது. இதில் நான் சீக்கிரட்டாக ரெண்டு பொருள் சேர்க்குறேங்க. வீடியோ முழுசாக பார்த்தா தெரியும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ராகி வந்து ஒரு 3 கிலோ வாங்கி கழுவிட்டு வெயிலில் ஒரு நாள் மட்டும்தாங்க காய வச்சேன். அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக காஞ்சிச்சு. மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணி பார்த்திங்கன்னா அரிசி ராகி மாவு 1 கப் எடுத்திங்கன்னா ஒரு 10 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது புதுசாக சமைக்கிறவங்களுக்காக. இது ராகி கூழ் தானே, அதனால் தண்ணி முன்னப்பினா இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லைங்க. இது கருப்பு கவுனி அரிசியை நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க. அதை ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ராகி மாவு வந்து 1 கப் எடுத்திருக்கேங்க. ராகி கூழெல்லாம் அந்த காலத்தில் செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிசி சேர்த்து செய்வாங்க. இப்போ நம்ம வெள்ளை ரைஸ் வந்து அப்போல்லாம் அன்பாலிஷ்டு ரைஸுங்க, அதனால் ரைஸ் சேர்த்து ராகி கூழ் செய்தாலுமே ரொம்ப ஹெல்த்தி தான். ஆனால் இப்போ இருக்கிற பாலிஷ்டு ரைஸை விட இந்த கருப்பு கவுனி அரிசியில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க. அதை வந்து நீங்கள் சும்மா கஞ்சி செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி கூழ் செய்யும்போது சூப்பராக இருக்குங்க. இது கட்டிகள் இல்லாமல் சுத்தமாக கரைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இது வந்து தண்ணி கொதிக்கிற இந்த சமயத்திலே செஞ்சிடலாம். இதை நீங்கள் நைட்டு செஞ்சு வச்சு காலையில் கூட எடுத்துக்கலாம். ஆனால் புளிப்பு வந்து உடனே சாப்பிட்றதுக்கு எப்படின்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த தண்ணி இந்த மாவை வந்து தண்ணியில் சேர்க்கும் போது கீழே கரண்டி கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கரைச்சி வச்ச ராகியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுங்க. அப்போ தான் இது வந்து கட்டிப்படாமல் இருக்கும். தண்ணி நீங்கள் கொஞ்சம் சாஸ்தி வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கட்டிப்படாது. கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரம் கட்டிப்பட அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. அடி கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம கருப்பு கவுனி அரிசி சேர்த்துருக்கிறதுனால இந்த குக்கிங் டைம் வந்து கொஞ்சம் சாஸ்தி இருக்கணுங்க. அடுப்பை கம்மியாக வச்சுட்டு இது நல்லா தலை தலைன்னு கொதிக்கணுங்க. கொதிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிளறி கொடுங்க. அடி கனமான பாத்திரம் வச்சிங்கன்னா நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலே போதும். இது நல்லா வெந்துருச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா கலர் சேஞ்ச் ஆகுங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ராகி வறுக்கவெல்லாம் இல்லை, ஆனால் செம்ம ஃப்ளேவர் வருதுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு இதை நல்லா ஆற விட்டுறணுங்க. ஆறின பிறகு தான் நம்ம மற்ற பொருட்கள்லாம் சேர்க்கணும். இப்படி கை வச்சா சூடே இருக்கக்கூடாது. நீங்கள் உடனே மிக்ஸ் பண்ணுறதுனால இன்னைக்கு இதை காய்ச்சி வச்சு பண்ணுறவங்களுக்கு நைட்டு செஞ்சு வைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கிடையாது. இல்லை உடனே சாப்பிடணும்னா நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆறின பிறகு கட்டிகள் இருந்தால் கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கட்டி இல்லை, அதனால கரண்டிலே மிக்ஸ் பண்ணிட்டேன். சின்ன வெங்காயங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் 100 கிராம் சேர்த்துருக்கேன். இதுக்கு நான் உடனே செய்கிறதுனால பெரிய நெல்லிக்காயும் ஒரு 3 நெல்லிக்காய் துருவி சேர்த்துருக்கேங்க. இதில் நிறைய நியூட்ரிஷன் இருக்கு, நல்ல குளிர்ச்சிங்க. இதை ஜூஸ் பண்ணி கொடுத்தா கூட குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. அந்த கூழில் வந்து நீங்கள் சின்ன திருவள்ளை துருவிட்டு சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்கவே முடியாது. கூழ் வந்து நல்ல புளிப்பாகவும் இருக்கும், டேஸ்டி அண்ட் ஹெல்த்திங்க. இப்போ நம்ம நல்லா புளிச்ச மோர் சேர்த்துக்கலாம். தயிரை வந்து நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா நல்ல மோர் கிடைக்கும். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் இந்த கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா நம்ம கடைசியாக கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நல்லா கைகளால் மிக்ஸ் பண்ணாலும் சரி, கரண்டியால் மிக்ஸ் பண்ணாலும் சரி, நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த மல்லி இலைகளோட சார் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த கூழில் இறங்கி நல்ல ஒரு வாசனையை கொடுக்குங்க. இதில் இந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா வெங்காயம் நெல்லிக்காய் அதெல்லாம் இதில் இருக்கிறது தெரியாமையே சாப்பிட்ருவாங்க. இதுக்கு செம்மையான சைடிஸ் பார்த்திங்கன்னா கருவாடு வறுவலோ இல்லை கருவாடு தொக்கோ வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு நிறைய சைடிஸ் அவ்வளோவா தேவையே கிடையாது. இதுக்கு நீங்கள் கொஞ்சம் 2 பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா இதில் இருக்கிற காரம் புளிப்பே போதுமானது. ஆனால் இப்போ வந்து நிறைய சைடிஸ் வச்சு கொடுத்தா தான் இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை வந்து குழந்தைங்களே எடுப்பாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக. அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் நிறைய சைடிஸ் வச்சு கொடுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு செக் பண்ணிடலாங்க. உப்பு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்.
உப்பு போட்டுட்டு தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாதுங்க. கிளாஸில் ஊற்றி குடிக்கிற அளவுக்கு இருக்கணும். இந்த ராகியை வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. கேப்பை, கேழ்வரகு, ராகி அப்படி நிறைய சொல்லுவாங்க. ஆனால் அதோடய நியூட்ரிஷன் வேல்யூ வந்து எக்ஸ்பெஷலி இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. உடம்புக்கு உடனே குளிர்ச்சி தரும். இப்போ ரைஸை வந்து இந்த நேரத்தில் ஜீரணமே ஆகாது. ஒரு வேளை ரைஸை கம்மி பண்ணிவிட்டு மதியான வேளையில் இந்த மாதிரி கோல்ஸ் செய்து சாப்பிட்டிங்கன்னா சும்மா அந்த அட்டிக்கிற வெயிலுக்கு சும்மா ஜம்முன் இருக்குங்க. குழு குழுன்னு அதில் நம்ம நெல்லிக்காய் செய்திருக்கோம், சின்ன வெங்காயம், நம்ம செய்திருக்கிறது எல்லாமே நல்ல குளிர்ச்சி தாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மாங்காய், ஊறுகாய், பச்சை மாங்காய், துவையல், மோர் மிளகாய், கொத்தவரை வத்த